வணக்கம் நண்பர்களே, உங்கள் கிரிஷ். என்னடா அதுக்கு எப்பவுமே பண்ண காலாண்மைக்கு மட்டும் தான் வச்சுருப்பேன். சில டைமில் காலாண்மை கூட வச்சுருக்க மாட்டேன்னே. என்னடா இது புதுசு க்ரீன் கலர் வச்சு அது மேலே காலாண்மை சொல்லி இருக்காங்கன்னா பார்க்குறீங்க. ரொம்ப கவலைப்படாதீங்க. இது என்னென்னா ஸ்டெம்ப்பு, எதுக்குடா ஸ்டெம்ப்பு வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராமைக்கு எப்படி காலாண்மைக்கு ராமைக்கை பார்த்தது யூடியூப்லலாம் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே வரல. அப்பவுமே லாஸ்டில் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஸ்டெம்ப் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்புக்கு இப்படி ஒன்று நிற்க வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து ஸ்டெம்ப்பு சும்மா நிற்க வச்சுட்டு இந்த இடத்துல டேப் போட்டிருக்கேன். டேப் போட்டு இப்படி நிற்க வச்சேன், நிற்க வச்சுட்டு இப்படி பேசலாம், ராட் மைக் கரெக்டாக இருக்கும்னு. ரோட் மைக், ராட் மைக் இல்லைன்றேன், ரோட் மைக். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பார்ப்பீங்க, இங்கே பேக்ரவுண்டில் நான் போடுவேன், பேக்ரவுண்டில் ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி இமேஜ் இருக்கும். நம்ம ஸ்கிப்பிங் ரோப் தான் நீங்கள் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரி எதனால் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பம்போட டியூப் எடுத்துக்கோங்க. அப்புறம் கட்டுக்கம்பி தேவைப்படும், கட்டுக்கம்பி தான் மெயின். இதுவும் வாட்டர் டியூப், வாட்டர் பம்ப் டியூப் தான் முக்கியம். இந்த கட்டுக்கம்பி எடுத்து அந்த வாட்டர் டியூப்புக்குள்ளே விட்டுருங்க. இது வந்து கடலை கிழங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க, வாட்டர் டியூப்பு வாட்டர் பம்ப் டியூப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது லென்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டரு. ஓகே, இது இப்போ அந்த ரெண்டு டீ போட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணி இப்போ டேப் போட்டு அதை ஒட்டிடலாம். இதை டேப் போட்டு ஒட்டிட்டால் தான் அந்த ரெண்டு ஜாயிண்ட்டுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை இப்போ நம்ம ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஒட்டியாச்சு, இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அதை நல்லாவே ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு தான் இத்தனை சுற்றி சுற்றுறோம். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது இப்போ டேப் போட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டோம். இப்போ இன்னொரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டினோம் பார்த்தீங்கன்னா டியூப்பை, அதுக்குள்ளேயே கட்டுக்கம்பி விட்டு நல்லாவே உள்ளே நல்லாவே விட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு, கிரிப்புக்கு கரெக்டாக இருக்கும். பெருசாக வேணும் நம்மளுக்கு, இதோட பெருசாக வேணும். நீங்கள் வாட்டர் பம்ப் டியூப்பை நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கிப்பிங் ரோப் பாதி அளவுக்கு முடிச்சாச்சு. 30 ரூபா செலவுலேயே நம்ம பண்ணிட்டோம். கட்டுக்கம்பி வாங்குறதுக்கு மட்டும்தான் 1 ரூபா வாங்கினீங்கனாலே உங்களுக்கு போதும். 30 ரூபா செலவில் நம்ம 500 ரூபாவை மிச்சம் பண்ணிட்டோம். ஓகே, இது நம்ம இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இது இங்கே லேசாக வளையுது, உங்களுக்கு வளையும். ஏன்னா இது வந்து இந்த இடத்துல தான் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுது. அதுதான் இங்கே நம்ம டேப் இன்சர்ஷன் டேப் தான் போடுறேன். தண்ணி அப்பப்பா படும். நம்ம டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இப்போ ஒட்டிடலாம். இப்போ பிக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்போ இப்போ போன வீடியோலே பார்த்துப்பீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதோ இந்த ரெண்டு ஜாயிண்டி ஒட்டமாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது பிக்கிறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சாச்சு, அரைவரையை பிச்சுதான். ஓகே, இப்போ நல்லாவே பிச்சாச்சு. இந்த இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது. இந்த நம்ம டேப் போட்டுருங்க. டேப் போட்டோம்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இங்கே நூல் கட்டி விட்டிங்கன்னா கூட ஸ்ட்ராங்காக நிற்காது. நீங்கள் வேறு டேப் கூட போட்டுக்கலாம். வேறு டேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்காது. இது இன்சுலேஷன் டேப் வாட்டர் ப்ரூஃபில், அதுக்காக தான் இந்த டேப் போடுறோம். ஓகே, இதை போட்டு இப்போ கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே வந்துருச்சு. இடத்துல வளைய இன்னும் கொஞ்சம் வளையுது. ஸோ அதுக்காக நம்ம மறுபடியும் இந்த டேப் போட்டுடலாம். மறுபடியும் பிடிச்சிட்டேன். ஓகே, இது கொஞ்சம் இன்சுலேஷன் டேப் தேவைப்படும். இன்சுலேஷன் டேப் 10 ரூபா. ஆ, அவ்வளோதான். இதை கொஞ்சம் வளர்ந்துது, அதுதான் இங்கேயும் போட்டேன். வளைய இடத்துல இது போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள் கட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, அவ்வளோதான் நம்மளோடக்கு ஸ்கிப்பிங் ரோப் ரெடி. இங்கே இப்படிலாம் வளைஞ்சிருக்கும். இப்போதான் இப்படி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதை இழுத்தோட்டினா ஸ்ட்ரைட் ஆயிரும். அவ்வளோதான், இப்படி பண்ணி விடணும். அப்படியே இந்த இடத்துலலாம் கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸ்கிப்பிங் ரோப் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க இதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் நம்ம டேப் போட்டு நல்லா ஒட்டிட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப்பிங் நம்ம மொட்டை மாடியில் இருக்கிறோம். இப்போது இந்த வீடியோ முடித்தோட உங்களுக்கு ஒரு நான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு நான் காமிப்பேன். எனக்கு அவ்வளோக்கா ஸ்கிப்பிங் வராது. உங்களுக்கு நல்லா வரும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஸ்கிப்பிங் நல்லா வருமோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பைக்கு இங்கே தான் சொருகி வச்சுருக்கேன். ரோட் மைக்க உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள்,
பாத்தீங்களா இங்க தான் இருக்குது நம்ம ரோட் மேக் ரோட் மேக் ரோட் மேக் தான் அது ஓகேவா ஓகே இப்ப வாங்க இத கயிற போட்டு இங்க கட்டி வச்சிருக்கேன் அந்த ரோட் மேக் ஐ அப்பவா அப்படியே ஃபிட் பண்ண இந்த நல்லா வளைக்க முடியுதே கிளி 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 இங்க வரல ஸ்னேக் டான்ஸ் ஆற மாதிரியே இருக்கு இத பண்ணா டியூப் வளைஞ்சு போயிடும் நம்மளுக்கு ஒண்ணும் வளையல அதே சந்தோஷம் தான் சரி இத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் ட்ரைபட ஐ நீங்க பாருங்க நான் ஸ்கிப்பிங் பண்ண போறேன் மூச்சு வாங்கிச்சு ஸ்கிப்பிங் ரோப்புக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல அம்மா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்பா ஏழு தான் பண்ணேன் இதுக்கே பாருங்களேன் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் நமக்கு ஸ்கிப்பிங் ரோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆளை இங்கே பாருங்களேன் அப்படியே இருக்குது இது பண்ணதுக்கே பாருங்க எனக்கு எப்படி கெஸ் வாங்குதுன்னு நீங்கள்லாம் அப்பப்போ லெஸ் லெஸ்ஸாக வலிச்சு விட்டுக்கோங்க பண்ணிட்டு நல்லா பண்ண தெரியும்னா டெய்லியும் ரெண்டு டைம் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ஓகே இன்னொரு ஷார்ட்டி பண்ணி வாங்கி கால் அப்படியே ஜம்ப் பண்ண உங்களை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள் நான் அப்படியே கீழே உட்காந்துக்கிறேன் இப்போ நீங்கள் அங்கே வரும் இப்போ நான் கால் சைடாக கேமரா பண்ணி வச்சுருக்கேன் ஓ லெஸ்ஸாக வளைஞ்சிருச்சு இந்த இடத்த மட்டும் நம்ம ஜாயின் பண்ண பார்த்தீங்களா அங்கே மட்டும் லேசாக அப்பப்போ வளைஞ்சிக்கும் அதை சரி பண்ணி விட்டு இங்கே இருக்குல்ல இதை மட்டும் அப்பப்போ உள்ளே இழுத்து விட்டு உடுத்துருங்க அப்புறம் சரியாயிடும் நம்மளுக்கு இது கொஞ்சம் எப்படி பண்ணோன்னே நீங்கள் கொஞ்சம் வளைச்சி விட்டுங்கன்னு அது உள்ளே கட்டு கம்பி தானே இருக்கு அதான் அப்படி இருக்கும் ஓகே இப்போ நம்மளுக்கு கரெக்டாகவே வந்துருச்சு ரொம்ப நேரம் மைக்கில் பேசணும்ல அதான் ரொம்ப மூச்சு வாங்குது பார்த்தீங்கன்னா இடியெல்லாம் இடிக்குது நான் லைட் போடுறோம் செட்டப் பண்ணுவோம் நீங்கள் சார்ஜர் குத்துறதுக்கு ஒன்றுமே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் கூட இல்லை கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் சின்ட்ரெஸ்ட்டுக்கு கீழே போகிறதுக்கு வழி இருக்குது நீங்கள் அப்போயே நம்ம இங்கே நின்று பண்ணோம் பார்த்தீங்களா அப்போ நீ நோட் பண்ணிங்கன்னா இங்கே அப்படியே கீழே போகிறது தான் இருக்குது இந்த கீழே இப்படி வரோம் பார்த்தீங்களா அங்கேயும் ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்குது ஏன் ப்ரோ நம்ம ஹோம் வீடு ஹோம் டூரே போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்போது வீடு ஹோம் டூர் போட முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா ஓகே வாங்க நம்ம ஸ்கிப்பிங் பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த கால் பதினா ஒரு மாதிரி ஆகுது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு பண்ணிட்டேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்லா தெரியுமா ஒரு நம்பர் எங்கள் சைடில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு எடுத்து அனுப்பிவிடுங்க அந்த ஃபோன் நீங்கள் நம்பர் வருது நம்பர் வரும் இந்த இடத்துல அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த நம்பர் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வச்சுக்கோங்க அதே என்னோடய நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் எடுப்பேன் அந்த எப்போ டைம் நான் எப்போ அது ஃபோன் பண்ணணும்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஸ்கிப்பிங் பண்ணிட்டோம் நல்லா பண்ண தெரிஞ்சவங்க இல்லை பண்ண கற்றுட்டு இருக்கவங்களே கமெண்ட் பண்ணுங்கள் பண்ண தெரிஞ்சவங்க ஸ்கிப்பிங் பண்ணி வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நான் பார்த்துக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கவனம் சந்திக்கிறேன் இவையே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட லைக்னு கிளிக் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கவனம் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரையும் உங்கள் இப்படியே பெறுவது உங்கள் எஸ்எஸ் வ்ளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மைக்கு குத்திடுறேன் இருங்க ரோட் மைக்கு குத்திக்கிறேன் ரோட் மைக் ஓகே ரோட் மைக் குத்திட்டேன் நான் வந்து இப்போ அந்த சுற்றி நான் காமிக்க போகிறேன் முன்னாடி இந்த ஷார்ட் எடுத்துட்டேன் நான் சொல்ல மறந்ததில் பார்த்தீங்கன்னா ரோட் மைக் அங்கே இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு நான் கீழே போக போகிறேன் என் வீட்டுக்கு போக போகிறேன் அதுக்குள்ளே நான் அது வந்துச்சு அந்த ஷார்ட்டை போய் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த முன்னாடி